அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை சோமவாரம். சிவபெருமானை நினைத்து இந்த ஒரு பொருளை தானமாக கொடுத்தாலே போதும், தீராத கடனும் தீரும். வாங்க இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். சிவபெருமானுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயமே. இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமை விரதமிருந்து சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்தால் வீட்டில் செல்வ கடாட்சம் நிறைந்திருக்கும், கடன் சுமை குறையும். அது மட்டுமில்லாமல் இந்த ஜென்மத்தில் நாம் பெற்றிருக்கும் பிறவி கடனையும் அடைத்து விடலாம், மோட்சத்தை அடையலாம். கார்த்திகை மாதம் என்பது சிவபெருமானுக்கு உரிய மாதம் என்றுதான் நாம் எல்லோருமே நினைத்திருக்கிறோம். ஆனால் இந்த மாதத்தை ஹரிஹர மாதம் என்றும் சொல்லுவார்கள். கார்த்திகை மாதம் விரதம் இருக்கும்போது சிவபெருமானை மட்டுமல்ல, பெருமாளையும் மனதார நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். ஹரியும் ஹரணம் ஒன்று என்பதற்காக இந்த வழிபாட்டு முறை நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையன்று ஸ்படிகலிங்கத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்தால் குபேரனின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற முடியும் என்று சிவபுராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. குபேரருக்கு குபேர சம்பத்து கிடைப்பதற்கான ஆசீர்வாதத்தை வழங்கியவர் ஐஸ்வரேஸ்வரர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதன் அடிப்படையில் ஒவ்வொருவர் வீட்டிலுமே ஸ்படிகலிங்கத்தை வாங்கி வைத்து வழிபாடு செய்தால் வீட்டில் வறுமை இருக்காது. மிகச்சிறிய அளவிலான ஸ்படிகலிங்கங்கள் கிடைக்கின்றன, அதை பூஜை அறையில் வாங்கி வைக்கலாம். உங்களுடைய வீட்டில் ஸ்படிகலிங்கம் இருந்தால் அந்த லிங்கத்திற்கு பாலபிஷேகம் செய்தும் சந்தன குங்கும பொட்டு வைத்து பூஜை அறையில் வைத்து வில்வ இலையால் இன்று அர்ச்சனை செய்ய வீட்டில் ஐஸ்வர்ய கடாட்சத்திற்கு ஒருபோதுமே குறைவிருக்காது. சரி, எல்லோருடைய வீட்டிலுமே இந்த ஸ்படிகலிங்கம் இருக்காது. ஸ்படிகலிங்கம் இல்லாதவர்கள் என்ன செய்வது? மஞ்சளில் சிவலிங்கம் பிடிக்கலாம். விபூதியில் சிவலிங்கம் பிடித்து வைத்து அதற்கு மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். சிவனுக்கு உகந்த நேரம் என்றால் அது பிரதோஷ நேரம்தான். கார்த்திகை மாதம் சோமவார தினத்தில் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். இன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து கடன் தீருவதற்கு என்ன தானம் செய்வது என்று கேட்டால், வெற்றிலை 2, கொட்டைப்பாக்கு 2, 2 நெல்லிக்காய், விரலி மஞ்சள் 2, வாசனை மிகுந்த பூ. இந்த பொருட்களை ஒன்றாக தாம்பூல தட்டில் வைத்து கோவிலில் இருக்கும் புரோகிதருக்கு, அதாவது ஐயருக்கு, தானமாக கொடுக்க வேண்டும். கார்த்திகை சோமவார தினத்தில் இந்த தானத்தை நாம் செய்தால் நம்முடைய பிறவி கடனோடு சேர்ந்து இருக்கும் இந்த ஜென்மத்தில் வாங்கியிருக்கும் கடனும் படிப்படியாக குறையும் என்று கார்த்திகை புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. உங்களால் முடிந்தால் மாலை நேரத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு வரும் பக்தர்களுக்கு ஒவ்வொரு நெல்லிக்கனையை வாங்கி தானமாக கொடுக்கலாம். 15, 21, 51 என்ற கணக்கில் உங்கள் வசதிக்கு ஏற்ப இந்த நெல்லிக்காய் தானம் கொடுக்கலாம். நெல்லிக்காய் என்பதும் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு பொருள். இந்த பொருளை இன்றைய தினம் சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் நினைத்து தானம் செய்யும் போது நம்முடைய வீட்டிற்கு வறுமை என்பதே இருக்காது. நம்முடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறையும், கடன் சுமை குறையும், வாழ்வில் செல்வ வளங்கள் பெருகும். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த தானத்தை செய்து பலன் பெறலாம் என்ற கருத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.